எங்க ஊர்ல லால்பேட்டைன்னு ஒரு ஊர், அந்த மதரசால லால்பேட்டையிலிருந்து ஓதி வர்றவங்க உலமாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே நீங்க பார்க்கலாம். சவுத் ஆர்காட்டில் லால்பேட்டைன்னு ஒரு மதரசா, அந்த மதரசாவுக்கு எப்படி டொனேஷன்னா 400 வருஷமா அந்த மதரசா இயங்கிட்டு வருது. அக்யூரேட்டா நம்ம வருஷம் தெரியல. கொடிக்கால் தான் பணம். ஒவ்வொரு பிள்ளையும் அந்த மதரசாவில் படிக்க வைக்கிறவங்க, அந்த ஊரில் உள்ளவங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிள்ளைய ஒரு நாளைக்கு சாப்பாடு அனுப்புகிறாங்க. இப்படியே அந்த 7 வருஷத்தையும் அந்த மௌலவி முடிச்சு வெளியே வர்றார். இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 சாப்பாடு போகுது. இப்படி 500 மௌல்விகள் அங்கு ஓதி வருகிறார். அங்க ஒரு சினிமா கொட்டகம் கிடையாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இன்னைக்கு அல்ல, கடந்த 200 ஆண்டுகளாக. ஏன் இஸ்லாமிய சரியப்படி எல்லாம் வி ஆர் கன்ஃபைன்ட். போய் பாருங்க யாரு வேணாலும். இதுவரைக்கும் இந்தியாக்குள்ள அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அவங்களே வேணான்ட்டாங்க, திருட்டு போனது இல்ல, கற்பழிப்பு இல்ல. ஏன்னா காட் ஃபியரோட இருக்கிறான். இஸ்லாம் எந்த நாட்டை ஆளுகிறதோ அந்த நாட்டில் உள்ள பெண்களின் கற்பு இஸ்லாமிய சட்டத்தில் தான் பாதுகாக்கப்படுமே தவிர உலகில் உள்ள எந்த சட்டத்திலும் பாதுகாப்பு கிடையாது என்பது அனுபவசாலிகள் உணர்ந்து சொல்லுகின்ற வாதம். அங்கே இது வரைக்கும் ஒரு கற்பழிப்பு இல்லை, ஒரு திருட்டு கிடையாது, டிவி கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த ஊரில், எலெக்ஷன் நேரத்தில் எல்லாரும் வாங்க, யார் யார் தேர்தலில் நிற்கிறீங்களோ பள்ளியாசல் கொண்டு வந்து பேர் எழுதி போட்டுருங்க. ஒரு குழந்தை பிள்ளைய விட்டு பேர் எடுத்து படிப்போம், அவன் தான் பஞ்சாயத்து யூனியன் தலைவர், வார்டு சேர்மன், வார்டு தலைவர், அப்படி ஏதாவது கொச மசன் இருக்கு. அதெல்லாம் பேர் எடுத்து அந்த நாசிர் ஆஃப் மதரசா ரிசைட் ஃபினிஷ்ட். எப்போ பிஃபோர் நாமினேஷன் ஃபைலிங், நாமினேஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னையே அங்கே செவுத்தல்ல ஒரு கிருக்கல் இல்லாமல், கத்தம் கூச்சல் இல்லாமல், பொய் இவன் பேசி அவன் பேசி கவுண்ட்ராக்ட் அடிதடி ஒன்றும் இல்லாமல் அமைதியாக முடிஞ்சிருச்சு. எப்போ நாமினேஷன் கட்டும் போதே முடிஞ்சு தியார் கன்சூமிங். தண்ணி தரமாட்டேன் நான் கவர்மெண்ட்டு போடான்னு சொல்லி நாங்களே ஒரு கிணறு போட்டோம், நல்லா தண்ணி எடுத்தோம், ஒரு டேங்கில் ரொப்பினோம், வீட்டுக்கு 10 ரூபா மாதம் சொன்னோம், எல்லாருக்கும் குழாய் போட்டு கொடுத்துட்டோம். மாதம் மாதம் அந்த மெயின்டெனன்ஸ்க்காக 10 ரூபாய் என்னமோ கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சர்க்கார் இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களே போட்டோம், புரியுதா? ஹவு ஹாப்பி இட் வாஸ். அதே நிலைமை உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருந்தா. பரந்த நோக்கத்தோடு தான் செல்கிறோம். உலகில் வாழுகின்ற மனித இனங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் இஸ்லாம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் நிச்சயம் அமைதி பெறும் என்பது ஒரு ட்ரையலுக்காக சொல்கிறோம். ரஷ்யாவிலிருந்து கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பிரெஞ்சு நாட்டிலிருந்து வந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஏன் அரேபியா தேசத்திலிருந்து வந்த இஸ்லாமிய சட்டங்களை, அதாவது நாங்கள் முஸ்லீம் ஆட்சி செய்யணும்னு கேட்கல. எங்கள் வயது திடீர்னு முன்னாபிக்காய் எனத்தி வித்து போட்டு போனாலும் போயிடுவேன், நாங்கள் அதை சொல்லலை. இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்தி பாருங்கள், உங்களுடைய நாடு தெளிவடையும்னு பரந்த நோக்கத்தோடு சொல்கிறோம். இங்கே ஒன்று சுரண்டித்தீங்கிற நோக்கத்தில் நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டாம். வி ஆர் நாட் சப்போஸ் டு ஆஸ்க் ஃப்ரம் யூ. அவர் அல்லாஹ் இஸ் கோயிங் டு கிவ் அவர் ரிசல்ட். நோ முஸ்லீம் வில் திங்க் தட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஃபீட் ஹிம் அண்ட் இஸ் நாட் பாதர் அபவுட் த கவர்மெண்ட். ஹி இஸ் ஒன்லி பாதர் அபவுட் வெதர் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் அமைதியாக இருக்கலாம்னு சொல்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை பல தட்டு சட்டத்திட்டங்களை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே 2 மொழி பேசுகிற நீங்கள் ஒத்துமையாக இருக்க முடியல, சிங்களவங்களும் தமிழும் இல்லையா. நாங்கள் 90 மொழி பேசுகின்ற முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 90 மொழிகள் பேசுகிறார்கள் இந்திய மக்கள். கேரள முஸ்லீம் மலையாளம் பேசுகிறான், கன்னட முஸ்லீம் கன்னடத்தில் பேசுகிறான், தெலுங்கு முஸ்லீம் ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறான், குஜராத்தி பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான். இப்படி வி ஆர் டாக்கிங் 90 different languages. யட் வென் முஸ்லீம்ஸ் ஜாயின் டுகெதர் we embrace them each other, no linguistic or racial problem. Only Islam has solved it. No other laws of any country. They have deviated and created very bitter feeling and experienced very very bitter experiences. But Islam has never faced all this minor trouble, now a major headache to several parts of the globe. Several parts of the globe. நம்முடைய இஸ்லாமிய சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சம் அமுல்படுத்தி நீங்களே ஆட்சி செய்யுங்க. நாங்கள் வேண்டாம்னு சொல்ல, எங்கள் முஸ்லீம்களுக்கு ஆட்சி கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தை ஒரு ட்ரையல் அடித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுவீர்கள், உங்களுடைய இலங்கையில் உள்ள இளைய தலைமுறையினரும் பெறுவார்கள் என்ற பரந்த நோக்கத்தில் சொல்கிறோம். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி பரவாயில்ல, என்றாவது கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயம் உலகமெங்கும் இஸ்லாம் ஆண்டு கொண்டு தான் இருக்கும்.